30 செகண்டில் உங்களோட இன்ஸ்டாகிராம் இமேஜாக ஹை குவாலிட்டி இமேஜாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி கம்மியாக இருந்தது நீங்கள் வந்து நோட் பண்ணிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மற்றவங்களோட மற்ற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து நீங்கள் செஞ்சு ஃபோட்டோவில் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. பட் ஆனால் நம்ம ஃபோட்டோவில் ஏதோ சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பாப்பப் ஃபீல் வந்து இருக்காது, ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்காது. இதெல்லாம் எதனால ஏதோ சம்திங் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், ஏதோ சம்திங் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த விஷயம் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக இமேஜ் கொடுத்தாலும் அது வந்து அதோட சைட்டில் கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணும். ஸோ இந்த கம்ப்ரஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைட் பண்ணுறதுனால நம்மளோட இமேஜ் வந்துட்டு குவாலிட்டி வந்து கம்மியாகிறது, ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து வருது. ஏன் கலர்ஸ் கூட சில நேரம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷிஃப்டிங்ஸ்லாம் வரும். இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, நம்மளே நம்மளோட இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஃபேஸ்புக் ஏற்ற மாதிரியோ கம்ப்ரஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்து வராது. அந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அஞ்சு வேலை நம்ம வந்து பார்க்கணும். அஞ்சு வேலையா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க, அஞ்சே வேலை தான். அந்த அஞ்சு வேலையும் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் 30 செகண்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி அதையும் வந்து நான் ஆக்ஷனாக பண்ணி இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அஞ்சு விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டு நான் வந்து போயிருக்கலாம், இப்படி இப்படி பண்ணுங்கள், இதை லோட் பண்ணுங்கள், இதை ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். ஆனால் நீங்கள் ஆக்ஷனை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் அந்த ஆக்ஷனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்கவே மாட்டீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆக்ஷனெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி அதில் ஏதாவது சின்ன ஒரு இஷ்யூவோ ஒரு எரரோ வந்தால் கூட உங்களால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து தெரிஞ்சுக்க சொல்கிறேன். அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை நான் முதல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கலர் ப்ரொஃபைல். கரெக்டான கலர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணி முடிச்ச இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்பிளேல வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதே இது வேற ஒருத்தவங்க வேற ஒரு டிஸ்பிளேல பார்க்கும்போது வேற ஒரு மாதிரி இருக்கும். சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வேற ஒரு கலர் ப்ரொஃபைலில் வச்சு ஒர்க் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம்னு வைங்களேன், அந்த இமேஜ் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே எஸ்ஆர்ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அதோட சைட்டில் வந்து அப்லோட் பண்ணோம். அதனால நான் வந்து வேற ஒரு கலர் ப்ரொஃபைலில் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது வந்து அங்கே எஸ்ஆர்ஜிபி கன்வெர்ட் பண்ணும்போது என்னோட கலர்ஸ் வந்து அங்கே வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான கலர் ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டாக வந்து எல்லாரோட ஃபோன்லேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி கலர் வந்து காட்டுற மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஜிபி அப்படிங்கிற ஒரு கலர் ப்ரொஃபைல் இருக்குது. அது வந்து ரொம்ப வந்து யூனிவர்சலான கலர் ப்ரொஃபைல், ஸ்டாண்டர்டான கலர் ப்ரொஃபைல். எல்லா மொபைலு ஃபோனு டிவி ஆகட்டும், மேக்ஸிமம் மானிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்டான ஒரு கலர் ப்ரொஃபைல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கலர் ப்ரொஃபைலுக்கு மாற்றணும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து 8 பிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். நம்ம டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் ரா ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து 14 பிட்டில் இருக்கும். அதை வந்து நம்ம 8 பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற முக்கால்வாசி விஷயத்துக்கு 8 பிட்டே வந்து ரொம்ப ரொம்ப தாராளம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, க்ராப் பண்ணுறது. அதாவது ஃபேஸ்புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட கவர் இருக்குது அப்படின்னா அதோட க்ராப் ரேஷியோ ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 3 டைப்பாக வந்து நம்ம வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம். வெர்டிகலாக இருக்கும், ஹரிசான்டலாக இருக்கும், ஸ்கொயர்லாம் இருக்குது இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப் வந்து மூணாவது. நாலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமேஜோட சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட மேக்ஸிமம் வித் பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அதிகமாக கொடுத்தாலும் அது வந்து கம்ப்ரஸ் பண்ண தான் போகுது. அதே மாதிரி ரெசல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா 300 ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் 72 வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 72 அப்படிங்கிறதே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு தாராளமான ரெசல்யூஷன். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இமேஜை வந்து இப்போ வந்து க்ராப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜோட சைஸை வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜில் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து கம்மியானது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேனுவலாக வந்து அந்த இமேஜை வந்து கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஷார்ப்னஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் லெவல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த விஷயம் நம்ம பண்ணுறனால நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து நல்லா வந்து பாப்அப் ஆகி நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆக்ஷனை பற்றி. அந்த அஞ்சு விஷயத்தையுமே நான் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஆக்ஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஆக்ஷனை பற்றி இப்போ நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கீபோர்டில் F9 அப்படிங்கிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4 லைன் போட்ட ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா லோடு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லோடு ஆக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம லோட் பண்ண வேண்டிய ஆக்ஷன், அதாவது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆக்ஷனை வந்துட்டு இங்கே வந்து லோட் பண்ணணும். லோடு பண்ண உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சேம் முன்னாடி போனோம் இல்லையா, அந்த 4 லைன் போட்ட ஐக்கான் அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பட்டன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆக்ஷனை லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கப்புறம் பட்டன் மோடுக்கு மாற்றிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, பட்டன் மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆயிரும். நீங்கள் உங்களோட ஆக்ஷன் பேனலை நீங்கள் வந்து இந்த மாதிரி மினிமைஸாகவே வச்சுருங்க. ஸ்டெச் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷஃப்லாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா, நான் மேலேயும் கீழே இன்ஸ்டாகிராம்னு சொல்லி நான் ஈஸியாக செப்பரேட் பண்ணி நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நம்ம லோட் பண்ண ஆக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான ஓரியன்டேஷனில் நம்ம வந்து போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ண முடியும், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்க வெர்டிக்கல், ஸ்கொயர், ஹரிசாண்டல். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். வெர்டிக்கல்னால் போர்ட்ரேட்டா இல்லை வந்து அது லேண்ட்ஸ்கேப்பான ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ போர்ட்ரேட் மோட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹரிசாண்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷனை. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இமேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரேன். இந்த இமேஜ் வந்து நான் வந்து வெர்டிக்கலாக போகணும்னு ஆசைப்பட்றேன். ஜஸ்ட் வந்து நான் வெர்டிக்கல் மட்டும்தான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கலர் ப்ரொஃபைல் ஆகட்டும் மற்ற எல்லாமே வந்து அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து க்ராப் கேட்கும், நான் எப்படி இந்த இமேஜ் வந்து வெர்டிக்கல் ரேஷியோவில் இதை வந்து க்ராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனோ அது மாதிரி வந்து இந்த இமேஜை க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ட்ரு மட்டும் தான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து எனக்கு ஷார்ப்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண கேட்கும். ஷார்ப்னஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் கேட்கும். ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கிளிக் மட்டும்தான் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ராப்பு 3 விஷயம் தான், க்ராப்பு, ஷார்ப்னஸ்ஸு, லெவல் கேட்கும். ஸோ லெவல்ஸில் நான் எனக்கு தேவையான மாதிரி கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் வந்து இந்த இமேஜுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பூம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த இமேஜை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். 001 இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம இந்த இமேஜை இன்ஸ்டாகிராமில் ஹை குவாலிட்டி அப்லோட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு ஸ்டோரி வந்துட்டு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜை வந்து நான் எடுக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நான் எடுத்த இமேஜஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் ஸ்டோரிக்கு வைக்கிறதுக்கு ஹை குவாலிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டா ஸ்டோரி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அது கலர் ப்ரொஃபைல்லேருந்து எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ராப் வந்து கேட்கும். ஸோ நான் அதை கரெக்டாக வந்து எனக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ப்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குது. நான் எனக்கு தேவையான மாதிரி ஷார்ப்னஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து எனக்கு லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குது. ஸோ லெவல்ஸையும் நான் கரெக்டாக எனக்கு தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம ஃபோட்டோ வந்து சேவ் பண்ண வேண்டியதுதான். 002 இன்ஸ்டா. ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாக்கு மட்டும் கிடையாதுங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து ஹை குவாலிட்டி இமேஜ் வைக்கணும் அப்படின்னா, இல்லை ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி வந்து ஹை குவாலிட்டியாக வைக்கணும், இல்லை வந்து போஸ்ட் வந்து ஹை குவாலிட்டியாக நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த ஆக்ஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆக்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் வந்து உங்களுக்காக வந்து நான் பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீ யார் போட்டேன் போட்டிருக்கேன் போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லை.